டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, 50% மார்க் வந்து குறைச்சிருக்கிறாங்களாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 50% மார்க் அப்படின்னா 75 மார்க் எடுத்தாலே பாஸ். ஸோ 50%னா உங்களுக்கு தெரியும், ஸோ 150 மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ அந்த 150 மார்க்கிலிருந்து 50% அப்படின்னா அது வந்து பாதியாகிடும். ஸோ 75 மார்க் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து பாஸா. இதுக்கு முன்னாடி வந்து 82 மார்க் வச்சுருந்தாங்களே, ஸோ 82லேருந்து 75 மார்க் எடுத்தாலே இப்போ வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக எதனா வந்து இன்ஃபர்மேஷன் எதனா நியூஸ் விட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன அப்படின்றத ஸோ நான் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 82லேருந்து 75 மார்க் வந்து குறைச்சிருக்கிறாங்களா அப்படின்றத, ஸோ உண்மையா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் என்ன அப்படின்னா, ஸோ டெட் தேர்வில் ஒரே பாடத்துக்கு பலவிதமான பல வினாத்தாள். ஸோ பல வினாத்தாள் அப்படின்னும்போது என்னென்னா, இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து எழுதும்போது என்ன அப்படின்னா, வந்து கொஷின் பேப்பர் தந்துடுவாங்க, அந்த கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துருவாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் பேப்பர் இருந்தால் போதும், அது வந்து சென்டர் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற சென்டரில் தான் எழுதணும்னு கிடையாது. ஸோ நார்மலாக எந்த ஒரு சென்டர்லையும் நம்ம எழுதிடலாம். அதுக்காக வந்து பார்த்தோன்னா பல வினாத்தால் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டெட் எக்ஸாம் இப்போ வந்து இந்த வாட்டி மட்டும்தான் ஃபஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடத்த முடியும் அப்படின்றதால நிறைய கொஷின்ஸ் பேப்பர் செட் பண்ண வேண்டிய அவசியம், நிறைய பேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பலவிதமான பல வினாத்தால் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்வு எழுதினவங்க சம வாய்ப்பு மறுக்கப்படுவதாக தேர்வுகள் அதிருப்தி. ஸோ அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா வந்து இப்போது 8ஆம் தேதி எழுதினவங்களுக்கு ஒரு மாதிரியும், 9ஆம் தேதி எழுதினவங்களுக்கு ஒரு மாதிரியும், 10ஆம் தேதி எழுதினவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து 5ஆம் தேதி எக்ஸாம் எழுதினேன், இப்போ வந்து 6ஆம் தேதி எழுதின எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தேர்வர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. ஃபஸ்ட் விஷயம் இதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமமான வாய்ப்பை தட்டி பறித்ததாக உள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமமான வாய்ப்பு அப்படின்றது தட்டி பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு எளிமையான வினாத்தாள்களும் சிலருக்கு கடினமான வினாத்தாள்களும் வழங்கப்பட்டன. அப்போது ஒரு சில பேட்சுக்கு வந்து க்வெஸ்சன் ஈஸியாக இருந்துச்சுன்றாங்க, ஒரு சில பேட்சுக்கு வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. நியாயமற்றது, எனவே சம வாய்ப்பை உறுதி செய்ய கிரேஸ் மதிப்பெண் வழங்க வேண்டும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து நார்மலைசேஷன் பண்ணி விட்ருவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 பேட்ச் 4 பேட்ச் நடத்துவாங்க, அது கடைசியாக இருந்து கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பிஓ எக்ஸாமு அதெல்லாம் கூட நார்மலைசேஷன் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து நார்மலைசேஷன் பண்ண மாட்டாங்க, அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா வந்து பேப்பர் ஒன்றுக்கும் வந்து நார்மலைசேஷன் பண்ணலை. மேலும் டெட் தேர்வை முதல்நிலை தேர்வாகவும் அதே மாதிரி நியமன தேர்வாகவும் முதன்மை தேர்வாகவும் நடத்தி ஆசிரியர் பணி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பண்ணுறாங்க, டெட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடத்த போகிறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்தது இவங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தேர்வர்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நியமன தேர்வு நடத்தும் பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டிவ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடத்த போகிறீங்க, டெட்டு தேர்வு அப்படின்றதுக்கு 50% இருந்தாலே போதுமே, ஏன் வந்து எங்களை வந்து இதுலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சொல்கிறீங்க, இங்கே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதால வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு யூஸும் இல்லையே. ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 50%, தட் மீன்ஸ் ஒரு 75 மார்க் இருந்தால் போதும், எங்களையும் வந்து 82 மார்க் இங்கேயே வந்து எடுக்க சொல்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ வேணால் கட் ஆஃப் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. இது தொடர்பாக முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா, புதுசாக எதுவும் அஃபிஷியலாக எதுவும் ஜியோலாம் ஒன்றும் பாஸ் பண்ணிடல. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா உங்களை மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் எழுதின ஒரு தேர்வர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ முதல்வருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுங்க, ஸோ எங்களுக்கு வந்து 50% அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே தவிர
அஃபீஷியலாக இன்னும் இதை ஜீவாவாக இன்னும் எதுவுமே வந்து பாஸ் பண்ணலை. அதே மாதிரி தேர்வர்கள் இன்னொரு விஷயம் சொல்ல வருது என்ன அப்படின்னா, லெவன்த்து டுவெல்த்துலேருந்துலாம் வந்து எங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க, ஆனால் வந்து நம்ம சிலபஸில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, 8th வரைக்கும் தானே எங்களுக்கு போட்டிங்க, 8th வரைக்கும் போட்டுட்டு எங்களுக்கு ஏன் வந்து அப் டு 10th வரைக்கும் கேட்டால் கூட பரவாயில்ல, ஏன் எங்களுக்கு வந்து 11th 12th தான் வந்து எக்ஸாமுக்கு க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டது, நம்ம டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி கிரேட். ஸோ இங்கே வந்து இது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஹையர் செகண்டரி கிரேட். ஸோ நம்மளுக்கு வந்து 6th to 8th, ஸோ உங்களுக்கு நல்லாவே நோட்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 6th to 8th தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் சிலபஸ் பேப்பர் 2 கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 முதல் 8 வரை தான். இருந்தாலும் த லிவ் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஸ் வெல் அஸ் லிங்கேஜ் அப் டு தி ஹையர் செகண்டரி ஸ்டேஜ். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் இந்த லிங்கேஜ் அப்படின்றது அப் டு 12th வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இதை நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேணால் கேட்கலாம், எனக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமுடைய பேட்சுக்கும் வந்து பார்த்தோன்னா க்வெஸ்சன் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஸோ ஆஸ் எ பர்சனலாக நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க வருது, இதே மாதிரி விஷயத்தை நீங்கள் ஏன் வந்து டெட்டு பேப்பர் 1 ரைஸ் பண்ணலை? ஸோ டெட்டு பேப்பர் 1 மட்டும் வந்து க்வெஸ்சன் ஈஸியாக இருந்ததா? ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்ததா? அங்கேயும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பேட்ச் க்வெஸ்சன்ஸ் நடந்தது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அங்கேயும் வந்து 12 பேட்ச் நடந்தது. ஸோ 12 பேட்சுக்குமே வந்து பார்த்தோன்னா க்வெஸ்சன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டு தான். நீங்கள் அப்போவே வந்து இந்த ஒரு வயலன்ஸை நீங்கள் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பேச வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. ஒரு விஷயம், அப்போ உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தோன்னா க்வெஸ்சன் ஈஸியாக இருந்ததா, இல்லை அந்த எக்ஸாமில் நாங்கள்லாம் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவு வந்துடுச்சா? இன்னொன்று, பேப்பர் 2 நீங்கள் ஏன் இப்போ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாகிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதா, இல்லை உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா க்வெஸ்சன்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருந்ததா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் ஸோ ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் மோஸ்ட்லி நான் அனாலிசிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் க்வெஸ்சன் வந்து எல்லார் பேட்ச்லேயும் 12th ஒரு 6 க்வெஸ்சன்ஸ் ஏ க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி 6th to 8th, ஸோ இதிலேருந்தும் வந்து பார்த்தோன்னா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, காமனாக கிராமர்லேருந்தும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எல்லா பேட்ச்லேருந்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியாயமான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். இது வந்து நான் வந்து என்னுடைய பர்சனலாக ஒரு ஒப்பீனியனை தான் நான் சொன்னேன். ஸோ ஏன்னா வந்து நான் ஒரு சப்ஜெக்டை பார்த்தேன், அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா எழுதின உங்களுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ எங்களுடைய விஷயம் எங்களுக்கு வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயம், இது வந்து 50% அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எதுவும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக எந்த ஒரு ப்ரெஸ் நியூஸும் வந்து நம்மளுக்கு வரல. இது ஜஸ்ட்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்வர், ஸோ அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸை நம்ம டிஆர்பிக்கும் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கும் எடுத்து சொல்கிறாங்களே தவிர இதெல்லாம் இன்னும் வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் ஆகி இன்னும் வரல. அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தாலே பாஸ்ன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இதுவும் கொண்டு வந்துடாதீங்க. அது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்தது அப்படின்னா ஒரு ஜிஓ பாஸ் ஆகி வந்தது அப்படின்னா, ஸோ நானே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நீங்கள் 82 எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேறு எதனா இதை பற்றின டவுட் எதனா இருந்தது அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.